இறையசிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ நாம் தவக்காலத்தை தொடங்கிவிட்டோம். நேற்றைய தினத்திலிருந்து தவக்காலத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்களாக மூன்று காரியங்களை விவிலியம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அதனை மூன்று தூண்கள் என்றும் கூட சொல்லலாம். அதில் முதலாவது நோன்பு. நோன்பு, ஜெபம், தர்ம செயல்கள், இந்த மூன்றை தவக்காலத்தின் தூண்கள் என்று நாம் கூறுகிறோம். இதில் முதலாவது தூணான அந்த நோன்பை பற்றி நாம் இன்று சிந்திப்போம். நோன்பு என்றால் என்ன? நோன்பு என்பது நாம் விருப்பப்படுகின்ற ஒன்றை கடவுளுக்காக அல்லது நல்ல காரியத்திற்காக செய்யாமல் விடுவது. எனக்கு பிடிக்கும், ஆனால் நான் செய்ய மாட்டேன். அல்லது நமக்கு பிடித்தமான உணவுகள், இந்த உணவை பார்த்தாலே நமக்கு நாவில் எச்சி ஊறும், ஆனாலும் இந்த தவக்காலத்தில் நான் அதை தொடமாட்டேன். தவக்காலமோ அல்லது நோன்பு காலமோ அந்த காலங்களில் நான் தொடமாட்டேன் என்று நமக்கு நாமாகவே ஒரு கட்டுப்பாடு வைத்துக் கொள்வதுதான் இந்த நோன்பு என்பது. நோன்பு என்பது நமக்கு பிடித்தமான ஒரு காரியத்தை, நமக்கு பிடித்தமான ஒரு உணவை அல்லது பிடித்தமான ஒரு பானத்தை அல்லது பிடித்தமான ஒரு செயலை நான் செய்ய மாட்டேன், கடவுளுக்காக அல்லது எனக்காக நான் செய்ய மாட்டேன் என்று நம்மை நாமே ஒறுத்து கொள்வதாகும். இதற்கு பேர் தான் நோன்பு என்பது. இந்த நோன்பானது கடவுளிடம் சில மன்றாட்டுகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் நேர்த்தி கடன் வைப்பார்கள். நான் நோன்பு இருக்கப் போகிறேன், கடவுள்கிட்ட மன்றாட போகிறேன், இந்த மன்றாட்டு எனக்கு வேண்டும், என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அதுக்காக நான் நோன்பு இருக்க போகிறேன், அல்லது என் பிள்ளைக்கு திருமணமாக வேண்டும் அதற்காக நான் நோன்பு இருக்க போகிறேன், சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு இடம் வாங்க வேண்டும் அதற்காக நான் நோன்பு இருக்க போகிறேன், அல்லது என் உடல் சுகத்திற்காக நான் நோன்பு இருக்க போகிறேன் சொல்லி பல காரணங்களுக்காக மனிதர்கள் நோன்பு இருப்பார்கள். ஆக சில மன்றாட்டுகள் கேட்க வேண்டும் என்பதற்காக நம்மை நாமே வருத்தி கொள்வதோ அல்லது விரும்பி ஏற்றுக்கொள்வதாலோ அல்லது கடவுளை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தாலோ மக்கள் தாங்களாகவே எடுக்கின்ற ஒரு முயற்சி, ஒரு செயல் இந்த நோன்பு என்பது. நோன்பு என்பது மருத்துவத்துறையினரால் பரிந்துரைக்கப்படுகின்ற ஒன்றாகவும் இருக்கிறது, இல்லைங்களா? ஒரு சில நோய்கள் வந்ததுன்னு சொன்னால், இப்போ வந்து ப்ரெஷர் வந்துருச்சு அல்லது கொழுப்பு இல்லையா வந்துருச்சு அல்லது வந்து சர்க்கரை வந்து விட்டது, இதயத்தில் அடைப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க, நீங்கள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க, மீட்டெல்லாம் சாப்பிடாதீங்க, சர்க்கரை சாப்பிடாதீங்க, உப்பு சேர்க்காதீங்க, அப்போ இதெல்லாம் நீ குறைக்கணும். இப்போ மருத்துவத்துறையினரால் பரிந்துரைக்கப்படுகின்ற சில காரியங்கள், இதற்காக நாம் சில நோன்புகளை எடுக்கிறோம், அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி நமது உடம்பை நாம் பாதுகாத்து கொள்வதற்காக சில அசைவ உணவுகளை நாம் தவிர்க்கிறோம், அல்லது சில குடிக்கின்ற பொருட்களை நாம் தவிர்க்கிறோம். இப்படியாக நம்மை நாமே உடம்பை பாதுகாத்து கொள்வதற்காக எடுக்கின்ற நோன்புகள் இரண்டாவது வகை. மூன்றாவது வகை, நமது உடலை ஃபிட்டாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, சரியாக வைத்து கொள்ள வேண்டும், குண்டாக வந்துவிடக்கூடாது, குண்டாக வந்தால் பிரச்சனைகள் வரும் என்பதற்காக, குறிப்பாக பெண்களெல்லாம், இளம் பெண்களெல்லாம் கேட்டிங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிட மாட்டோம். ஏன்? அதெல்லாம் அந்த டயட்டில் இருக்கும் அப்படிம்பாங்க இல்லையா, அது நம்ம ஆடி மாதம் காத்தடிச்சா ஓடி போகிறது மாதிரி இருக்கும், டயட்டில் இருக்கிறாங்களாம். கேட்டது உடம்பை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சாப்பிடுவது கிடையாது. சரியான சாப்பாடு எடுக்காமல் டயட் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது வந்து உடம்பை ஒரு கட்டுக்கோப்புக்குள் வைத்துக்கொள்வதற்காக, அழகோடு இருப்பதற்காக எடுக்கின்ற சில முயற்சிகள், அது ஒரு வகையான நோன்பு. நான்காவதாக, இறைவனோடு இணைவதற்காக, அவரோடு எப்போதும் தொடர்பில் இருக்க வேண்டும் என்ற உணவு என்ற நிலையிலே, உணவு காரியங்களிலும் உலக காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது, இவைகள் கடவுளோடு இணைவதற்கு தடையாக இருக்கும் என்று சொல்லி நோன்பு இருக்க ஆரம்பிப்பார்கள். இப்போ குறிப்பாக வந்து யோகிகள், சில துறவிகள் தங்களுடைய ஐம்புலன்களையும் அடக்கி இருக்க வேண்டும் என்பதற்காக உணவை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், உலக காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், கண்களை மூடிக்கொண்டு தியான நிலையில் அமர்ந்து விடுவார்கள். இது ஒரு வகையான நோன்பு. ஆக நோன்புகள் பல நிலைகளில்
மக்கள் மேற்கொள்ளுகிறார்கள் என்பதுதான் யாம் அறிந்த உண்மை. மக்கள் தங்களுடைய விருப்பத்திற்காகவோ அல்லது சில கட்டாயத்தினாலோ அல்லது மதத்தினுடைய வேண்டுகோளினாலோ மக்கள் இந்த நோன்பை கடைபிடிக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. இந்த நோன்பு என்பது ஆன்மீக வளர்ச்சிக்காக இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட ஒரு மனிதருடைய வளர்ச்சிக்காக, நான் சொன்னது போல உடலை மெயின்டைன் பண்ணுவதற்காக கூட அது இருக்கலாம். நோன்பு என்றவுடன் நாம் நினைக்கலாம் நமக்கு மட்டும்தான் இது சொந்தமோ, கிறிஸ்தவ மதத்திற்கு மட்டும் சொந்தமோ என்று நினைக்கலாம். நிச்சயமாக இல்லை. இந்த நோன்பு என்பது எல்லா மதங்களிலும் கடைபிடிக்கப்படுகின்ற ஒன்று. கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, கத்தோலிகள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஏதாவது ஒரு நிலையில் நோன்பு என்ற ஒரு செயலை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பௌத்த மதத்தில் நீங்கள் பார்க்கின்ற போது வினயா விதிகள் என்ற ஒரு விதி இருக்கிறதாம். இந்த விதியை பின்பற்றுகின்ற துறவிகள், அது ஆண் துறவியாக இருக்கலாம் பெண் துறவியாக இருக்கலாம், இருவருமே மதிய உணவுக்கு பிறகு உணவு எடுக்க மாட்டார்களாம். இதனை நோன்பு என்றவர்கள் கூற மாட்டார்கள். மாறாக இது தங்களுடைய தியானத்தை தொடர்ந்து செய்வதற்கு உதவியாக இருக்கும், மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லி அந்த பௌத்த துறவிகள் இந்த நோன்பை மதிய உணவுக்கு பிறகு அவர்கள் தொடமாட்டார்களாம். இது உடல்நலத்தை பேணி காக்கவும் அல்லது அவருடைய தியானத்தை சரியாக செய்வதற்கும் அது ஒரு உதவியாக இருக்கிறது என்று அவர்கள் கருதுகிறார்கள். இந்து சமயத்திலே பார்த்தாலும் நோன்பு என்பது அவர்களுடைய வாழ்க்கையோடு இரண்டர கலந்து விட்ட ஒன்று. நம்ம தமிழ் மொழியில் விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விரதம் என்பது நோன்பு. அது இவர்களுடைய அந்த மதத்திலே இரண்டர கலந்து விட்ட ஒன்று. நம்மை போல ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற விதமாக, அந்த கிராமங்களுக்கு ஏற்ற விதமாக அந்த நோன்பை அவர்கள் கடைபிடிப்பார்கள். ஆக இந்து மதத்திலும் அது இருப்பதை நாம் பார்க்கிறோம். தங்களுடைய தனிப்பட்ட கடவுள் நம்பிக்கை மற்றும் தங்கள் வாழும் சமுதாயத்தில் உள்ள நடைமுறைகளுக்கு ஏற்ற விதமாக அவர்கள் மேற்கொள்ளுகின்ற அந்த நோன்பு இருக்கும். பிரியமான சகோதரனே சகோதரியே, சில குறிப்பிட்ட விழாக்களுக்கு முன்னதாக அவர்கள் குறிப்பிட்ட நாட்கள் நோன்பு இருப்பார்கள். இங்கே எப்படின்னு தெரியாது. இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சபரிமலைக்கு போகிற மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நோன்பு இருந்து ரொம்ப ரொம்ப கடுமையான நோன்பு இருப்பாங்க. பழனிக்கு போகிறவங்க நோன்பு இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில். இங்கே எந்த கோயிலுக்கு போவாங்கன்னு தெரியாது. இந்து சகோதர சகோதரிகள் ஒருவேளை யாழ்ப்பாணத்தில் நெல்லூருக்கு போவாங்களா இல்லை திருகோணமலைக்கு போவாங்களான்னு தெரியாது. இப்போ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக இந்து சகோதர சகோதரிகள் தங்களுடைய நோன்பை கடைபிடிக்கிறார்கள். இஸ்லாம் மதத்தினர் இந்த ரமலான் என்ற ஒரு விழாவை கொண்டாடுவதற்காக நம்மை போல அவர்களும் ஒரு மாதம் அளவு அவர்கள் அந்த நோன்பை மேற்கொள்வார்களாம். ரம்ஜான் சொல்கிறோம் இல்லையா, அந்த விழாவை கொண்டாடுவதற்கு தயாரிப்பாக. அவங்களுடையது எப்படின்னா காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக உணவருந்துவார்கள். அதன் பிறகு சூரியன் அஸ்தமனமாகிய பிறகுதான் உணவருந்துவார்கள். இந்த இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் உணவோ தண்ணீர் கூட குடிக்க மாட்டார்களாம். ஏன், இந்த உமிழ் நீரை கூட உள்ளே விட மாட்டார்கள். அவ்வளவு கடினமான அவர்கள் நோன்பை அவர்கள் மேற்கொள்வார்கள். இதனை அவர்கள் எல்லோருமே கட்டாயமாக கடைபிடிப்பார்கள். நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். யூத மதத்திலே அதிலேயும் நோன்பு உண்டு. யோம் கிப்பூர் என்பது அவர்களுடைய அந்த நோன்பிற்கு பெயராகும். அவர்களுக்கு இதுதான் மிக 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 புனிதமான ஒரு செயலாகுமாம். த ஹோலியஸ்ட் டே என்றால் அதுதான் அவர்களுக்கு. இதில் 25 மணி நேரத்திற்கு அவர்கள் உண்ண மாட்டார்களாம். 25 மணி நேரத்திற்கு உணவோ நீரோ எடுக்காமல் அவர்கள் நோன்பிருப்பார்களாம். தண்ணீர் கூட குடிக்க மாட்டார்கள். கத்தோலிக்கர் அல்லாதவர்கள் நம்மை போல அவர்களுக்கு இதுபோன்று நாட்கள் உண்டா என்று தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் அவர்களுடைய சபைகளுக்கு ஏற்ப நோன்பிருக்கலாம். கத்தோலிக்கர்களாகிய நமக்கு இந்த தவக்காலம் என்பது ஒரு புனித காலம். இது நோன்பு காலம் என்று நாம் அழைக்கின்றோம். அது நம்ம விரதம்னு சொல்கிறது கிடையாது, அது நோன்பு காலம் என்று நாம் அழைக்கிறோம். இந்த நோன்பு என்பது விபதி புதனில் தொடங்கி ஈஸ்டருக்கு முன்னாடி வரைக்கும் இது வரும். நம்ம 40 நாள் சொல்லுவோம், ஆனால் இது 48 நாள் வரும். அப்போ எப்படி 40 நாள் தவசு காலம் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் என்று சொன்னால், ஞாயிற்றுக்கிழமைகளை அது கணக்கில் எடுத்துக்கொள்ளாது. அதில் 8 வாரங்கள் வரும். எனவே அவைகளை கழித்து விட்டு வருகின்ற அந்த நாட்களைத்தான் 40 நாட்கள் என்று நாம் கூறுகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆண்டவருடைய வெற்றி விழா, வெற்றி நாள்.
எனவே அதை நாம் சேர்த்துக்கொள்வது கிடையாது. ஆனால் நம்முடைய பாரம்பரியத்தில் தொடக்க காலத்திலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையும் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் சொல்கிறது 40 நாள், நீங்கள் போய் கூட்டி பார்த்தீங்கன்னா 47-48 நாட்கள் அது வரும். தொடக்க காலத்தில் நம்முடைய கத்தோலிக்க மக்கள் இந்த நோன்பை மிக பக்தியுடன் கடைபிடித்து வந்தார்கள். ஆனால் இன்று அது குறைந்து குறைந்து பல பேர் நோன்பு இருப்பதே கிடையாது. உங்களுக்காகவே திருச்சபை ரொம்ப இழகி 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 வந்து அட்லீஸ்ட் விபதி புதன், பெரிய வெள்ளி, வருகின்ற வெள்ளிக்கிழமைகளாவது நீங்கள் நோன்பிருங்கள், அந்த நாட்களிலாவது நீங்கள் அசைவ உணவை உண்பதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகிறது. கட்டளை போட முடியாது இந்த காலத்தில். அதனால தான் நாம் வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கிறோம். மற்ற மதங்களில் ரொம்ப கண்டிப்பாக சொல்கிறாங்க, நாம் என்ன சொல்கிறோம், முடிஞ்சளவு இருக்க பாருங்க, கடவுளுக்காக செய்ய மாட்டீங்களா என்று நாம் சொல்லுவதால் அதை மக்கள் எளிதாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். என்ன பெருசு, கடவுள் பொறுத்துக்கிறவர், கடவுளெல்லாம் பார்த்துக்கிறவர், நம்ம சாப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிடும், அதனால் பார்த்துக்கிடலாம் என்று சொல்லி ஒரு மேப்போக்கான ஒரு வாழ்க்கையைத்தான் இன்றைய காலகட்டத்தில் உள்ள கத்தோலிக்க மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக மற்ற மதங்களைப் போல நம்முடைய மதத்தில் இது கடுமையாக இல்லாததாலோ என்னவோ நம் மக்கள் இதனை அவ்வளவு சின்சியராக சீரியஸாக செய்கிறாங்களா அப்படின்னு தெரியாது. இங்கே எத்தனை பேர் நேற்று நோன்பு இருந்தீங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பேர் தான் பாருங்கள். இப்போ இருக்கிற இந்த கொஞ்சம் பேரில் 8 பேர் தான் இருந்திருக்கிறீங்க நோன்பு. அப்போ இது எதை குறிக்கிறது? இப்போ நாம் நோன்பு இருக்கிறோமா? அப்போ இது உண்மையிலேயே தவக்காலம் நமக்கு இருக்குமா என்றால் அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. நமக்கு வந்து அந்த ஒரு உணர்வு வருவது கிடையாது. சாப்பிட்டா தப்பு கிடையாது, கடவுள் மன்னிப்பார், இந்த கடவுள் மன்னிப்பார், கடவுள் மன்னிப்பார் என்ற ஒரு நிலை இருப்பதால் நாம் எப்படியும் வாழலாம், எதையும் செய்யலாம் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய தவறு. பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நோன்பு இருப்பதன் மூலமாக நாம் நம் மனதை ஒருமுகப்படுத்தி இறைவன் பக்கம் வருவதற்கு துணையாக இருக்கிறது. அதனால தான் ஆதி காலத்தில் நம்முடைய துறவிகள் எல்லாம் காட்டுக்குள்ளே சென்று நோன்பு இருந்தார்கள், தவம் மேற்கொண்டார்கள். அவங்கள் தலையெழுத்து கிடையாது. இதை அவர்கள் வெறுத்ததன் காரணம் கடவுளை பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆக நம்மில் பலரும் இந்த நோன்பு காலத்தில் சிலவற்றை தள்ளி வைப்பதாக உறுதியும் எடுப்போம். பல பேர் உறுதி எடுப்பாங்க. இங்கே எப்படின்னு தெரியல, தமிழ்நாட்டிலாம் தெரியும், அந்த தவசு காலம் முத நாள் தொடங்கின உடனே சில பேர் காவி உடை உடுத்துவாங்க, சில பேர் வந்து ஜெபமாலையை போட சொல்லுவாங்க, மந்திரிச்சுட்டு ஜெபமாலை போட்டு விடுங்க சாமி, கழுத்தில் போட்டுக்கிடுவோம் அப்படிம்பாங்க. தவக்கால முயற்சிகளாக காவி உடை, வேட்டி, ஷர்ட்டு, ஒரு துண்டு எல்லாமே காவி கலரில் போடுவாங்க. பெண்களும் அதுபோல் காவி உடை உடுத்துவார்கள். காரணம் இந்த நோன்பின் அடையாளமாக, தவக்காலத்தின் அடையாளமாக. சில பேர் உறுதி எடுப்பாங்க, நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், நான் புகைப்பிடிக்க மாட்டேன், நான் படம் பார்க்க போக மாட்டேன், நான் வீணான அலங்காரம் செய்ய மாட்டேன், பிறரை கவர்ச்சிப்படுத்தக்கூடிய விதமாக ஆடைகள் அணிய மாட்டேன். இப்படியெல்லாம் சில பேர் கடவுளுக்கு முன்னால் வாக்குறுதி கொடுப்பார்கள். ஆனால் அந்த வாக்குறுதியில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்களா என்பது தெரியாது. இது இந்த நோன்பின் ஒரு சில செயல்பாடுகள். ஆனால் நாம் அதை செய்கிறோம் என்று சொன்னால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த 40 நாட்களை ஒரு மனிதன் குடிக்காமல் விடுகிறான் என்று சொன்னால் அவனால் குடியை விட முடியும். 40 நாட்கள் நாம் அசைவம் சாப்பிடாமல் இருந்தால் சில சமயங்களில் அசைவத்தை விட சைவமே மேல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல பேர் மாறிவிடுவதும் உண்டு. புகைப்பிடிக்கின்றவர்கள் 40 நாள் புகைப்பிடிக்காமல் விட்டுவிட்டால் அவர்கள் உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு அதை முழுமையாக விடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல ஆடை அலங்காரங்கள் செய்கின்றவர்கள் இயற்கையான அழகில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் 40 நாளைக்கு பின்னாடி எதுக்கா இவ்வளவு காசு செலவழித்தோம், நம்ம இதை வச்சிருந்தா எவ்வளவோ காசு சேர்த்திருக்கலாமே என்ற ஒரு எண்ணங்கள் வந்தால் அதையும் விட்டுவிடலாம். மேலோட்டமாக கொஞ்சம் மேக்கப் செய்வது தவறு கிடையாது. ஆனால் இன்று எத்தனையோ இளம் பெண்களும் பெரியவர்களும் கூட இந்த மேக்கப்பிற்காக செய்கின்ற பணத்தொகை ஏகப்பட்ட செலவு செலவழிக்கின்றார்கள். அந்த தவக்காலத்திலாவது இவைகளையெல்லாம் நாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு வருகின்ற பொழுது ஒன்று நமது குடும்பத்திற்கும் வசதி வாய்ப்பாக இருக்கும், ஒரு தவறான வழியை விட்டு மீண்டு வருவதற்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். எனவேதான் ஒவ்வொரு மதத்திலும் இந்த நோன்பு என்ற காலகட்டங்களை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். சில பேரும்
டிவி பார்க்க மட்டும் சொல்லலாம், சில பேர் படத்துக்கு போக மாட்டோம்னு சொல்லலாம், சில பேர் விளையாட போக மாட்டோம் முடிவெடுக்கலாம் இப்படியாக. ஆனால் இதை பாதியிலேயே விட்டு விடுகிறவர்களும் உண்டு. உறுதிமொழி கொடுப்பார்கள், நோன்பு காலத்திலே இதையெல்லாம் செய்வோம், கடவுளுக்கு நாங்கள் அதிகமாக நேரம் செலவழிப்போம் என்று வாக்குறுதி கொடுப்பார்கள். குறிப்பிட்ட காலங்களுக்குள்ளாக அவர்கள் அதிலிருந்து பிறழ்ந்து விழுந்து விடுவதும் உண்டு, அதை கடைபிடிக்க முடியாமல் தோற்று விடுவதும் உண்டு. இந்த நோன்பு யார் இருக்க வேண்டும்? திருச்சபை சட்டம் சொல்வதற்கிணங்க 14 வயதை கடந்த ஒவ்வொருவரும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், நோன்பு இருக்க கடமை உண்டு. 14 வயசு நிறைவு பெற்றவர்கள் நோன்பு இருக்க வேண்டும். அதாவது அசைவ உணவை அவர்கள் தவிர்க்க வேண்டும். மேலும் விபதி புதன், பெரிய வெள்ளி மற்றும் தவக்காலத்தின் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் 18 வயதிலிருந்து 59 வயது வரை உள்ளவர்கள் கட்டாயம் நோன்பு இருக்க வேண்டும். புரியுதுங்களா? 18 வயதிலிருந்து 59 வயது வரை உள்ளவர்கள் கட்டாயம் நோன்பு இருக்க வேண்டும். 14 வயசிலிருந்து அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். 18 வயதிலிருந்து 59 வயது வரை உள்ளவர்கள் கட்டாயம் நோன்பு இருக்க வேண்டும். இப்படியாவது அவர்கள் கொஞ்சம் திருந்த மாட்டார்களா என்று திருச்சபை விரும்புகிறது. சட்டம் கிடையாது, ஆனாலும் எல்லா மதங்களிலும் பின்பற்றுகின்ற ஒன்றாக இருப்பதால் இதை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பின்பற்ற வேண்டும் என்று தாய் திருச்சபை விரும்புகிறது. அதிலும் கூட சில விதிவிலக்கு உண்டு. யாருக்கு விதிவிலக்கு உண்டு? பெரிய மேஜர் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, சில டயபெட்டிக்ஸ் இருப்பாங்க, அல்லது பிபி மாத்திரை போட்டால் தான் நடமாட முடியும் என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அவர்களுக்கு சற்று விதிவிலக்கு கொடுக்கிறது. இவ்வாறு அண்டர் மெடிக்கேஷன், மருந்து சாப்பிட்டால் தான் வாழ முடியும் என்ற நிலை உள்ளவர்களுக்கு இதிலிருந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த 40 நாட்கள், அதன் 40 நாட்கள் முஸ்லீம்கள் ஒரு மாதம் கொண்டாடுற நோன்பு இருக்கிறாங்க, யூத மக்கள் இந்த ஒரு நாள் யோம் கிப்பூர் ஒரு நாள் 25 hours சாப்பிடாமல் இருக்கிறாங்க, இந்துக்கள் அவங்க திருவிழாவை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, பௌத்த மத்திலையும் இருக்குது. ஆனால் 40 நாள் ஏன் வருது என்று பார்க்கின்ற பொழுது இந்த 40 நாள் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கலாம். நம்முடைய முன்னோர்கள் கடவுளோடு உறவாடுவதற்காக இந்த 40 நாளை செலவழித்திருக்கிறார்கள். உண்ணாமல் குடிக்காமல் 40 நாட்கள் நோன்பிருந்து கடவுளோடு பேசியிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்திகளை நாம் பார்க்கிறோம். எனவே அதன் அடிப்படையில் தான் தாய் திருச்சபையானது இந்த தவக்காலம் என்பது ஆண்டவருடைய இயேசுனுடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு இவைகளை மையப்படுத்தி அமைகின்ற ஒன்று. ஆக இயேசு கிறிஸ்துவும் கூட நோன்பிருந்திருக்கிறார் தன்னுடைய பாடுகளுக்கு முன்னால், தன் பணிகளை செய்வதற்கு முன்னால். ஆக எனவே அவர்களை பின்பற்றி திருச்சபையில் உள்ளவர்களும் நோன்பிருக்க வேண்டும் என்று திருச்சபை விரும்புகிறது. கடவுளின் கட்டளையை பெற்று வருவதற்காக மோயிசனை ஆண்டவர் இந்த மலைக்கு அழைக்கிறார். இந்த சீனாய் மலையிலே அந்த கட்டளைகளை பெறுவதற்கு போகின்ற பொழுது 40 பகல் 40 இரவு அந்த மலையில் தங்கி நோன்பிருந்து கடவுள் கொடுத்த அந்த 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டுதான் கீழே வருகிறார். ஆக 40 நாள் மோயிசன் நோன்பிருந்திருக்கிறார் என்று யாத்ராகமத்திலே பார்க்கிறோம். 34:28 மற்றும் உபாகமம் 9:9 யோனாவின் இறைவாக்கை நினைவே மக்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் அனுப்புகிறார். அப்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ போய் இந்த நினைவே மக்களுக்கு இந்த செய்தியை கொடு, நினைவே நகர் இன்னும் 40 நாளில் அழிக்கப்பட்டுவிடும், 40 நாளில் அழிக்கப்பட்டுவிடும் என்ற செய்தியை சொல் என்று சொல்லுகிறார். நமக்கு தெரியும், யோனா தப்பி ஓடுகிறார், கடவுள் விடவில்லை, நினைவேக்கு போய் சேருகிறார். போய் சேர்ந்தவுடனே அந்த நாட்டின் தொடக்கத்திலிருந்து அறிவித்து கொண்டு போகிறார், இந்த நினைவே மாநகரமானது இன்னும் 40 நாளில் அழிந்து போய்விடும், காரணம் இவர்கள் கடவுளுக்கு விரோதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இப்போ என்ன ஆச்சு? இந்த செய்தியை கேட்டவுடனே மன்னனிலிருந்து மக்கள் வரை, ஏன் விலங்குகள் கூட நோன்பு இருந்ததாம். கோணி ஆடை உடுத்தி கொண்டு சாம்பல் மேல் அமர்ந்து கொண்டு கடவுளை நோக்கி நோன்பிருந்து மன்றாட ஆரம்பிக்கின்றார்கள். இந்த மன்றாட்டை கண்ட கடவுள் அந்த சாபத்தை நீக்கி அழிப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு வாழ்வை கொடுக்கிறார். இந்த
அந்த 40 நாள் போவதற்கு முன்னதாகவே அவர்களுக்கு விமோச்சனம் கிடைத்து விட்டது. இல்லை என்றால் அவர்களும் இந்த 40 நாள் நோன்பிருந்திருப்பார்கள். 40 நாள் அவளுடைய நாடு அழியாமல் பாதுகாக்கப்பட்டது. அதே போல பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு வாசித்த நற்செய்தி நூலிலே பார்க்கிறோம், மத்தேயு 4:2 மற்றும் ஒத்தமைவு நற்செய்திகளான மார்க் லூக்காஸ் நற்செய்தியிலும் இந்த நோன்பை பற்றி விழாவாரியாக நற்செய்தியிலே பார்க்கலாம். இயேசு சாத்தானால் சோதிக்கப்படுவதற்காக பாலைவனத்திற்கு போகிறார். பாலை நிலத்திலே 40 இரவும் 40 பகலும் அவர் நோன்பிருந்தாராம். 40 பகல் 40 இரவு அவர் நோன்பிருந்தார். அதன் பிறகுதான் அவர் பசியுற்றார். அப்போ அந்த 40 நாள் நோன்பிருந்துதான் கடவுளோடு அவர் உரையாடினார். இந்த நோன்பு காலம் என்பது நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு உறவை ஏற்படுத்துகின்ற காலம். கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒரு அருந்து போன உறவை புதுப்பிக்கின்ற ஒரு காலம். இந்த 40 நாட்கள் என்பது ஒரு புதிய இரத்த ஓட்டத்தை கிறிஸ்தவர்களாகிய நமது உடலுக்குள் செலுத்துகின்ற ஒரு காலம். பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆக அந்த நோன்பு காலம் அல்லது தவக்காலம் என்பது நாம் இறைவனை நாடி வரக்கூடிய ஒரு காலம். இறைவனை நாடுவதற்காகவே இறைவனை மறந்து மனம் போன வாழ்க்கை வாழுகின்ற எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் திரும்பி ஓடி வருவார்கள் அல்லவா? அதுபோல இந்த தவக்காலம் இருக்க வேண்டும் என்று திருச்சபை விரும்புகின்றது. எனவேதான் விவிலியத்தின் பின்னணியில், கடந்த பாஸ்காவின் பின்னணியில் இந்த 40 நாட்களை திருச்சபை தவக்காலமாக நோன்பின் காலமாக அறிவிக்கிறது. பெரியவர்களுக்கு மட்டுமல்ல சிறியவர்களையும் இந்த பழக்கத்தில் பயிற்சியில் கொண்டு வர வேண்டும் என்று திருச்சபை விரும்புகிறது. ஆனால் மிகப்பெரிய கேள்வி, நாம் கடைபிடிக்கின்றோமா? இப்போ நான் கேட்டேன், என்னால 10 பேர் கூட பட கை தூக்குனீங்க, இந்த பக்கம் நான் பார்க்கல சரியா? இந்த பக்கத்தில் இப்போ இருக்கிற ஒரு 30 பேரில் ஒரு 10 பேர் தான் கை தூக்குனீங்க நோன்பு இருந்தோம் அப்படின்ட்டு. இப்போ 20 பேர் நோன்பு இல்லை. இப்போ இங்கே வந்தவங்களே பயபக்தியாக வர்றவங்களே இல்லைங்கிற போது கோயில் பக்கம் வராதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்க வாழ்க்கையில் நோன்பு என்பது 10 to 11 அவ்வளவு தான். அப்போ நாம் கடவுளை நினைத்து பார்க்காமல் வாழ்நாள் முழுவதும் மனம் போன வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் அன்று நினைவே நகரத்திற்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை நமக்கும் கொடுக்கப்படும். இப்போ சொல்கிறோம்லே, சில சமயங்கள் சொல்கிறாங்க இந்த கொரோனா ஒருவேளை பாவத்தினுடைய காரணமாக இந்த உலகை அழிக்க வந்திருக்குமோ? இருக்கலாம் ஒருவேளை, நான் உறுதியாக சொல்லலை. பெரும்பாலான கிறிஸ்தவ நாடுகள் அதிகமான இழப்பை சந்தித்திருக்கின்றன. அமெரிக்காவாக இருக்கலாம், இத்தாலியாக இருக்கலாம். காரணம், கடவுளை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் செய்து திரும்பி வருவது ஒருபுறம், கடவுளை நினைத்து பார்க்காமலேயே மனம் போன வாழ்க்கை வாழ்வது வேறு ஒருபுறம். ஆக இப்படியாக கடவுளை நினைத்து பார்க்காமல் வாழுகின்ற மக்களில் நாமும் ஒருவராக இருக்கிறோமா? நமது பிள்ளைகளையும் கடவுளை பற்றி நினைக்காமல் நீ எப்படி வாழ்ந்துக்கோ, நீ கோயிலுக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி, சிலுவை பதைக்கு போனியோ போகலையோ கவலைப்படாது, நீ ஊர் சுத்த போனாலும் சரி படம் பக்க போனாலும் சரி என்று அவர்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து விட்டு அவர்களையும் ஆன்மீகத்தில் கொண்டு வராமல் அவர்கள் வாழ்க்கையிலும் நாம் தடைக்கல்லாக இருக்கிறோமா? இந்த சின்னம் சிறிய சகோதர சகோதரர்கள் யாராவது இடையூறாக இருந்தால் அவர்கள் கல்லில் எந்திர கல்லை கழுத்தில் கட்டி ஆழமான கடலில் போய் தள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க இல்லையா, பைபிள் சொல்லுது. இப்போ நம்மளையெல்லாம் அப்படி தான் தள்ளிவிடணுமோன்னு தெரியல. அப்போ நாமும் நோன்பெருப்பது கிடையாது. இருக்கிறவங்கள சொல்லலை, இங்கே வருத்தப்படாதீங்க. இங்கே இல்லாதவங்களையும் குறை சொல்ல வரலை. ஆனால் கடவுள் மீது தாகம் இருந்தால் இறைவனே தன் தந்தையோடு உறவாட வேண்டும், நோன்பிருந்து ஜெபிக்க வேண்டும் என்று 40 நாள் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய படைப்புகளாகி நாம் நோன்பிருக்க வேண்டாமா? பிரியமான சகோதரனே சகோதரியே, எனவே இந்த நோன்பை ஆரம்பித்திருக்கின்ற நாமாவது அதை கடைபிடிப்போம். நம்மை பார்த்து நம் குடும்பங்களில் உள்ளவர்கள் கொஞ்சமாவது கடைபிடித்து அந்த பிள்ளைகளையும் கடைபிடிக்க வைத்தால் அந்த புண்ணியங்களாவது உங்களுக்கு வந்து சேரும். எனவே இந்த அற்புதமான நாளில் அப்பேற்பட்ட கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழுகின்ற இந்த நோன்பு என்பது ஆன்மாவிற்காகவும் நம் உடலுக்காகவும் இருந்தாலும் மருத்துவத்திற்காக இருந்தாலும், மருத்துவம் என்று வருகின்ற பொழுது விழுந்து விழுந்து நோன்பு இருக்கின்றோம். ஆனால் கடவுள் காரியம் என்று சொன்னால் ஏனோ தானோ என்று இருக்கிறோம். அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழாமல் இறைவனுக்காகவும் கொஞ்சம் வாழக்கூடிய, நோன்பு இருக்கக்கூடிய மக்களாக வாழ தேவையான வரத்தை இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். ஆமென்.